ஆணவ படுகொலைக்கு எதிரான களம் துவக்க உரை என்ற முறையில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முறையாக எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஆணவ கொலைக்கு எதிரான களம் என்பது. இது ஏதோ இந்த நிகழ்ச்சிக்கு கருத்தரங்கத்திற்கு காதலை போற்றுவோம் என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்று நான் கருதவில்லை. தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பலமாக சொல்லிக் கொள்கிற செய்தி, இது ஏதோ ஒரு கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு மட்டுமல்ல, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு பிரம்மாண்டமான களத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அமைக்க இருக்கிறது என்பதை தமிழ் சமூகத்திற்கு சொல்வதற்காக இந்த தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை நினைக்கக்கூடும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தால் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான களத்தை அமைத்துவிட முடியுமா என்று. எண்ணிக்கையில் பிரம்மாண்டமான அணிவகுப்பில் தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை விட பெரிய இளைஞர் அமைப்புகள் இருக்கலாம். அவர்கள் இதைவிட நிறைய பொருள் செலவுகள் செய்யலாம், இதைவிட அதிகமான இளைஞர்களை திரட்டலாம், இதைவிட பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்தலாம். ஆனால் தமிழகத்தில் சாதியை கடக்கக்கூடிய மனநிலையை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் இளைஞர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடரிலே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஒரு முன்னாள் மாநில நிர்வாகி என்கிற முறையில் நான் சற்று திமுறோடவே பெருமிதத்தோடையே அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய ஒரு முன்னாள் மாநில நிர்வாகி என்கிற முறையில் நான் பார்த்தவைகளை சாட்சியாக இங்கே நான் பகிர விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகளினுடைய மரணங்களின் போது அவருடைய சடலத்தை பொது வீதி வழியாக அடக்கம் செய்யலாம் என்கிற சூழல் என்கிற முடிவுகளை நாம் எடுக்கிற போது, இந்த பொது வீதி வழியாக தலித்துகளினுடைய சடலத்தை கொண்டு வரக்கூடாது என்று சாதி இந்துக்களில் எந்த சாதியை சார்ந்தவர்கள் தடுக்கிறார்களோ அதே சாதியில் பிறக்க நேரிட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஆற்றல் மிக்க தோழர்கள் அந்த சடலத்தை தோளிலே சுமந்து மிகச்சிறப்பான ஒரு அணிவகுப்பை நடத்தியது நம்முடைய வாலிபர் சங்கத்துடைய தோழர்கள். எந்த கோவிலுக்குள் வந்தால் தலித்துகள் நுழைந்தால் அது தீட்டுப்பட்டுவிடும் என்று தடுத்தார்களோ, நான் பல கோவில்களை சொல்ல முடியும், பல கிராமங்களை சொல்ல முடியும், உங்களை போன்ற வயதில் வாலிபர் சங்கத்தில் பணியாற்றியவன் என்கிற பெருமையோடு நான் சொல்கிறேன், எந்த கோவிலுக்குள்ளே வந்தால் தீட்டாகிவிடும் என்று சாதி இந்துக்கள் தடுத்தார்களோ, எந்த சாதியை சார்ந்தவர்கள் தடுத்தார்களோ, அதே சாதியில் பிறந்த நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய தோழர்கள் மிக எளிதாக சாதியை கடந்து அந்த ஆலயத்துக்குள்ளே தலித் சகோதரனுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஆலயத்துக்குள் நுழைந்தார்கள் என்பது தமிழகத்துடைய சமூக நீதி வரலாற்றில் மிக முக்கியமான குறிப்பு என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். தோழர்கள், இதுவெல்லாம் சாதாரணமாக நடப்பதல்ல. நான் குறிப்பிட்ட போல பெரிய அமைப்புகள் சாதி என்றால் தடுமாறுகிறார்கள். அவர்கள் எதை பார்த்தும் கலங்காதவர்கள் சாதியை பார்த்து தடுமாறுகிறார்கள், சாதியை பார்த்து தடம் புரள்கிறார்கள். எமது இளம் தோழர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய வாலிபர் சங்கத்துடைய இளம் தோழர்கள், இன்னும் சிறுவர்கள் என்று கூட சொல்வேன், இவர்கள் ஒருபோதும் சாதியை பார்த்து தடுமாறுகிறவர்கள் கிடையாது. சாதியின் தலை மீது ஏறி நடக்கிற ஆற்றல் வைக்கும் மிக்க தோழர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள். எனவேதான் நாங்கள் இந்த தலைப்பை வைத்திருக்கிறோம், சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான களத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான களத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அமைக்க முடியவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் வேறு யார் அமைக்க முடியும் என்கிற கேள்வியை நான் இங்கே பலமாக எழுப்ப விரும்புகிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரிதலோடு தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பலர் நினைக்கக்கூடும், காதலை போற்றுவோம் என்று சொன்னால் இவர்கள் வெறும் களியாட்டங்களை நடத்துவார்கள் என்று நினைக்கக்கூடும். பலர் நினைக்கக்கூடும், இந்த தலைப்பு பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், எல்லோரையும் காதலிக்க சொல்கிறார்களா என்று பலர் எண்ணிக்கூடும். தமிழ்நாட்டில் கூட இளைஞர்களை பூரா பார்த்து வலுக்கட்டாயமாக நீங்கள் காதலித்து ஆக வேண்டும்
என்று கார்த்திக்கும் சிங்காரவேலனும் சொல்வதாக பலர் புரிந்து கொள்ளக்கூடும். நண்பர்களே, அப்படி அல்ல. காதல் சிலருக்குத்தான் வாய்க்கப்பட்டிருக்கிறார். எல்லோரும் தான் காதலிக்க நினைக்கிறாங்க, ஆனால் எல்லோருக்கும் அது அமைவது கிடையாது. அதற்காக பல முயற்சிகளை எடுத்து பல பேர் தோல்வியடைவதெல்லாம் நாம் வந்து பார்த்துருக்கிறோம். நம்முடைய கோரிக்கை என்ன, நம்முடைய விருப்பம் என்ன? காதலிக்கிறவங்களை காதலிக்க விடுங்கடா என்பதுதான். காதலிப்பவர்களை அதை காதலிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் காதலை போற்றுவோம் என்கிற நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். எப்போது எது தேவைப்படுகிறதோ அதை முன்னுணர்ந்து நடத்துகிற ஒரு அமைப்பாக நாம் இருக்கிறோம். ஏன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற போது எதற்காக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது? நண்பர்களை, நாம் நினைக்கிற அடிப்படையில் அவ்வளவு சுலபமாக இந்த சாதிய பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு கூர்மைப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். தமிழகம் உண்மையில் பல விதங்களில் பெருமைக்குரிய ஒரு மாநிலம்தான். தமிழ்நாட்டினுடைய சமூக சீர்திருத்த பங்களிப்பு என்பது ஒரு பிரம்மாண்டமான பங்களிப்பு. தமிழ்நாட்டுக்கு ஈடு இணையான பங்களிப்பை வேறு மாநிலம் செய்ததாக நாம் கணக்கில் வைக்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான பங்களிப்பை தமிழகம் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி மிகுந்த பெருமையோடு சில வாக்கியங்களை குறிப்பிடுவார். எனவே நான் பொருத்தப்பாடு கருதி அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் இந்தியாவினுடைய நிலப்பரப்போடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டை பேசுவார். நாம் இந்தியாவினுடைய நிலப்பரப்பை பார்க்கிற போது நிலப்பரப்பினுடைய வடபகுதி விசாலமாக பரந்து விரிந்து காணப்படும். ஆனால் இந்தியாவினுடைய நிலப்பரப்பினுடைய தென்முனை மிக குறுகலான வடிவத்திலே இருக்கும். அம்பேத்கர் குறிப்பிடுவார், நிலப்பரப்பிலே தெற்கு முனை குறுகி இருக்கிறது, வடபகுதி விசாலமாக இருக்கிறது, ஆனால் சமத்துவ சிந்தனையிலே, மனிதனை மனிதன் மதிப்பதிலே, பகுத்தறிவு கொள்கையிலே, பொதுவுடைமை சித்தாந்தத்திலே வடக்கு முனை பிரம்மாண்டமாக அகலமாக இருந்தாலும் அங்கே பகுத்தறிவு குறுகியதாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய நிலப்பரப்பில் தென்முனை குறுகியதாக இருந்தாலும் அந்த குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே பகுத்தறிவு சிந்தனை விசாலமாக இருக்கிறது என்று நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி அம்பேத்கர் குறிப்பிட்டார். நண்பர்களே, அந்த பெருமை இன்றைக்கு நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? எவ்வளவு கொடூரமான ஆணவ படுகொலைகள்! மிக சமீபத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே, காவிரி வாய்ந்து வளப்படுத்துகிற தஞ்சாவூர் மாவட்டத்திலே, நெய்வா விடுதி என்கிற கிராமத்திலே ஐஸ்வர்யா என்கிற ஒரு இளம் பெண், திருமண வயதை அடைந்தவர் நவீன் என்கிற ஒரு தலித் இளைஞரை காதலிக்கிறார். இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். சொந்த ஊரிலே வாழ முடியாது, பாதுகாப்பு இருக்காது என்று அவர்கள் நினைத்து எல்லோருக்கும் வேலை தருகிற திருப்பூரை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். திருப்பூரிலே ஒரு வேலையை பெற்றுக்கொண்டு ஒரு வாடகை வீடை அமர்த்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையை இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையை துவங்குகிறார்கள். ஆனால் நெய்வா விடுதியிலிருந்து ஐஸ்வர்யாவினுடைய தகப்பனார் அவருடைய சொந்த மாவட்டத்திலே காவல் நிலையத்திலே புகார் செய்கிறார். அங்கே இருக்கிற காவலர்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஐஸ்வர்யாவை தேடி வருகிறார்கள். தேடி வந்தவர்கள் திருப்பூரினுடைய பல்லடத்திலே ஐஸ்வர்யாவையும் நவீனையும் பிடித்து கொள்கிறார்கள். பல்லடம் காவல் நிலையத்தில் அவர்களை ஆஜர்படுத்துகிறார்கள். ஐஸ்வர்யா பேசுகிறார், எனக்கு சட்டப்படி திருமண வயது முடிந்து விட்டது. நவீன் சொல்கிறான், எனக்கு சட்டப்படியான திருமண வயதை நான் அடைந்து விட்டேன், என சட்டப்படியாக எங்களை பிரிக்க முடியாது, நாங்கள் விரும்பித்தான் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய பல்லடம் காவல்துறை அவர்களை பிரித்து ஐஸ்வர்யாவை பெற்றோரோடு அனுப்புகிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் பல்லடத்திலிருந்து இரவு 10 மணிக்கு புறப்படுகிறார்கள். யார் பிரிப்பது? காவல்துறை தான் ஐஸ்வர்யாவை பிரித்து, நவீனிடமிருந்து பிரித்து, தன்னுடைய காதல் இணையரிடமிருந்து பிரித்து, எந்த தகப்பனிடமிருந்து தன்னுடைய உயிரை பாதுகாக்க ஐஸ்வர்யா ஓடி வந்தாலோ அதே தகப்பனிடம் ஐஸ்வர்யாவை காவல்துறை ஒப்படைக்கிறது. ஐஸ்வர்யாவை அழைத்து கொண்டு அந்த கார் செல்கிறது.
நெய்வா விடுதி என்கிற கிராமத்திலே வீட்டிற்கு முன்னால் கார் நிற்கிறார். ஐஸ்வர்யா இறங்கி பதற்றத்தோடு, மிகுந்த பதற்றத்தோடு தன்னுடைய வீட்டுக்குள்ளே செல்ல முயற்சி செய்கிறாள். அந்த தகப்பன் சொல்கிறான், இது உன்னுடைய வீடு அல்ல, இந்த வீட்டுக்குள்ளே நீ போக முடியாது, வீட்டுக்கு பின்புறமாக செல்ல வேண்டும் என்று உத்தரவு வருகிறது. என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் ஐஸ்வர்யா வீட்டுக்கு பின்னால் செல்கிறாள். வீட்டில் பின்னால் இருக்கிற ஒரு புளிய மரத்தில் ஒரு தூக்கு கயிறு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. தூக்கு கயிறையும் தகப்பனுடைய முகத்தையும் மாறி மாறி ஐஸ்வர்யா பார்க்கிறாள். நண்பர்களே, திரைப்படங்களில் கூட நாம் இந்த காட்சியை பார்க்க முடியாது. ஐஸ்வர்யாவுடைய தந்தை அந்த தூக்கு கயிற்றில், என்னை மன்னித்துவிடும் மகளே, நீயே இந்த கயிற்றிலே உன்னுடைய கழுத்தை மாட்டி நீனுடைய உயிரை மாய்த்துக்கொள் என்று ஐஸ்வர்யாவுடைய தகப்பன் சொல்கிறார். வேறு வழியில்லை, உறவினர்களெல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள், தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வழி இல்லை. காவல்துறையே இந்த கொடூரத்தை செய்த பிறகு வேறு வழி இல்லாமல் ஐஸ்வர்யா அந்த தூக்கு கயிறு இருக்கிற இடத்தை நோக்கி நடக்கிறாள். அன்னார்ந்து பார்க்கிறாள், கயிறு மிகுந்த உயரத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யாவுடைய சகோதரி, கூட பிறந்த தங்கச்சி, ஐஸ்வர்யா தூக்கு மாட்டிக் கொள்வதற்காக ஒரு நாற்காலியை கொண்டு வந்து அங்கே போடுகிறாள். சகோதரி கொண்டு வந்த நாற்காலியில் ஏறி நின்று ஐஸ்வர்யா தூக்கிலே அந்த கயிறை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறாள். அவர் கழுத்தில் மாட்டிக்கொண்டு அடுத்த நிமிடத்திலே அவருடைய தகப்பனார் கயிறனுடைய மறுமுனையை பிடித்து இழுக்கிறாள். காற்றிலே ஐஸ்வர்யா பறக்கிறாள், கால் அவருடைய நாக்கு வெளியே வருகிறார். இதை பார்த்து சகிக்க முடியாத ஐஸ்வர்யாவுடைய பெரியம்மா, கிராமத்தைச் சேர்ந்தவர் தானே, மிக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி சென்று ஒரு கத்தியை அருவாளை கொண்டு வந்து அந்த கயிறை அவர் துண்டித்து விடுகிறாள். உயரத்திலிருந்து ஐஸ்வர்யா கீழே விழுகிறாள். அந்நேரம் ஐஸ்வர்யா சாகவில்லை, ஒரு கண நேரத்தில் நடந்த காரணத்தினால் அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறார். இவள் பிழைத்து விடுவாள் என்று சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் ஒரு அற்ப ஆசையில் நினைத்து கொண்டிருக்கிற போது ஐஸ்வர்யாவுடைய தந்தை ஐஸ்வர்யாவுடைய மூக்கு அருகிலே, நாசிக்கருகிலே கையை வைத்து பார்க்கிறாள். அவள் மூச்சு சுவாசித்து கொண்டிருக்கிறாள். சுவாசித்து கொண்டிருக்கிற ஐஸ்வர்யாவுடைய கழுத்திலே கையை வைத்து, தகப்பன் கொலை செய்வதை ஒரு மாதத்திற்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு பார்த்தது. நண்பர்களே, இப்படி ஐஸ்வர்யாவை போல சொந்த குடும்பத்தால் கொலை செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கான சிறுமிகளினுடைய கதையை என்னால் இங்கே சொல்ல முடியும். ஒரு பிரம்மாண்டமாக தமிழ்நாடு நிலப்பரப்பிலே குறுகி இருக்கிற பகுதி, ஆனால் பகுத்தறிவிலே விசாலமாக இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வியந்து பாராட்டிய தமிழகம் இன்றைக்கு பகுத்தறிவிலே குறுகி போயிருக்கிறது. சொந்த தகப்பனே பிள்ளைகளை ஆணவ படுகொலை செய்கிறார், சொந்த சகோதரிகளே வெட்டி படுகொலை செய்கிற காட்சியை ஒன்றன்பின் ஒன்றாக தமிழகத்திலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்களை எல்லாவற்றை விட கொடூரமானது ஒரு கனத்த மௌனம் தமிழகத்திலே நீடிக்கிறது. இது நம்முடைய தமிழ்நாட்டுடைய மரபல்ல, தமிழ்நாட்டுடைய மரபல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய திருவள்ளுவன் குறிப்பிட்டான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தொடர்களே, 14 நூற்றாண்டில் நம்முடைய வடநூல் வள்ளலார் சொன்னார், சாதி சமய சலுக்கினை விட்டேன் சர்வேசா என்று வள்ளலார் பேசுகிறார். எலும்பு தோல் சதையிலே இலக்கமிட்டிருக்கிறதா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் பேசப்பட்ட கதைகள். நம்முடைய மகத்தான தலைவர்கள், முன்னோர்கள் ஆன்மீகத்தின் வழியாக சாதி எதிர்த்து போராடினார்கள், அரசியல் பிரச்சாரங்களின் வழியாக சாதி எதிர்த்து போராடினார்கள், சமூக இயக்கங்களின் வழியாக சாதி எதிர்த்து போராடினார்கள். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் நிலவுகிறது. சாதி ஆணவ படுகொலைகள், அதனுடைய கொலையாளிகள், அதுபோன்ற சம்பவங்கள் கனத்த மௌனத்தால் கடந்து போகிறது. இந்த சூழலில்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அகிம்சா மூர்த்தியின் இடத்திலிருந்து, காந்தியினுடைய அருங்காட்சியகத்திலிருந்து நாம் தமிழ் சமூகத்துக்கு சொல்கிறோம், நாங்கள் ஒரு அறப்போரை துவங்குகிறோம். சாதியானவ படுகொலைக்கு எதிரான பிரம்மாண்டமான கட்டமைப்பை தீண்டாம் நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழகத்திலே உருவாகப் போகிறது என்கிற ஒரு மாபெரும் செய்தியை சொல்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எத்தனை உயிர்கள் இங்கே பறிபோவது,
காவல்துறை அப்படி இருக்கலாம், ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கலாம், யாருக்கும் கவலையற்ற சூழல் இருக்கலாம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கவலைப்படாமல் இருக்கார். நண்பர்களே, இன்றைக்கு இந்த களத்தில் நாம் இறங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு பெண்களை சாதியை கடந்து சிந்திப்பதற்கு ஒரு மன வலிமை தேவைப்படுகிறது. ஏன் எல்லோரும் சாதி என்றால் பின்வாங்குகிறார்கள், ஏன் சாதி என்றால் அச்சப்படுகிறார்கள் என்று கேட்டால், சாதியை கடப்பதற்கு ஒரு மனநிலை தேவை. சாதியை கடப்பதற்கு மனநிலை ஏன் வாய்க்கப்படவில்லை என்று சொன்னால், சாதியை கொடுத்த பிரம்மைகள் இங்கே உடைக்கப்பட வேண்டும். இப்போ தமிழ்நாட்டுடைய புதிய சீக்கு என்ன, எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான். ஆமாம், எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான். ஆண்ட பரம்பரை இல்லாத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் கிடையாது. நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை. நம்ம நன்மாரன் தான் கேட்பார், மதுரை நன்மாரன் நம்முடைய மதிப்பு மிக்க தோழர் நன்மாரன் சொல்வார், ஏண்டா எல்லாரும் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னால் இந்த 400 வருஷம் ஆட்சி செஞ்சானே வெள்ளைக்காரன் அவன் யாரான்னு கேட்பார். நன்மாரை கேட்பார் ரொம்ப எளிமையாக. அப்போ இந்த ஆண்ட பரம்பரையெல்லாம் எங்கே போனது என்று தெரியவில்லை. இந்த ஆண்ட பரம்பரை என்கிற ஒரு சீக்கு தானாக தமிழ்நாட்டுக்குள் வரவில்லை. நாம் சாதிக்கு எதிராக இவ்வளோ பிரம்மாண்டமான அணிவகுப்பை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம், இவ்வளோ பிரம்மாண்டமான அணிவகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தோழர்களே, சாதிக்காக, சாதியை வாழ வைப்பதற்காக, சாதி அமைப்புகளை போஷிப்பதற்காக, சாதி அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக, சாதி அமைப்புகளை பலமுள்ள அமைப்புகளாக மாற்றுவதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் என்கிற சாதி வெறியிலே பிறந்த அமைப்பு, பாஜக என்கிற அதனுடைய அரசியல் வடிவம், இவர்களெல்லாம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய பெருமைகளை தகர்த்து சிறப்புமிக்க தமிழகத்தினுடைய சமூக சீர்திருத்த வரலாற்றை மண்ணில் புதைக்க வேண்டும் என்கிற முறையிலே இங்கே ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக பிரித்து கொண்டே இருக்கிறார். எல்லா சாதிகளையும் தனித்தனியாக பிரித்து இங்கே ஒரு சாதிய மோதல்களை வலுவாக ஏற்படுத்துகிற முயற்சிகளை செய்கிறார்கள். நண்பர்கள், நாம் பகிரங்க சவால் விடுகிறோம், பகிரங்கமாக எதிர்கொள்ள சவால் விடுகிறோம். இந்த சாதியானவ படுகொலைகள் இனி தமிழ் மண்ணில் எங்கே நடந்தாலும், சாதிய திரட்சி எங்கே நடந்தாலும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இடதுசாரி அமைப்புகளும் அங்கே நாங்கள் களம் காண்போம், சாதியத்துக்கு எதிராக அணிதிரள்வோம் என்பதை பலத்து சொல்வதற்காக இங்கே நாம் கூடியிருக்கோம். அப்பாவி பிள்ளைங்க, அப்பாவி பிள்ளைகள் அவர்கள் காதலிக்கிறார்கள். விருப்பத்தின் அடிப்படையில் காதலித்து திருமணத்தை செய்து கொள்வதற்காக ஒன்றும் விவரமற்றவர்களாக அவர்கள் காவல் நிலையத்துக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இந்த காவல் நிலையம்தான் சாதியை பாதுகாக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது, இந்த நீதிமன்றங்கள் தான் சாதியை பாதுகாக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. தானே வலையில் விழுந்து கொள்கிறார்கள். அந்த இடத்திலெல்லாம் சாதி அமைப்புகள் அங்கே நிற்கிறது. அந்த இடங்களில் சவால் விடுகிறோம். இனி தமிழகத்தில் காதலிக்கிற இளைஞர்களே, காதலிக்கிற பெண்களே, நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால், உங்கள் உயிருக்கு அச்சம் ஏற்படும் என்று நினைத்தால், நீங்கள் செல்ல வேண்டிய இடம் காவல் நிலையம் அல்ல, நீங்கள் நாட வேண்டிய தோழர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தோழர்கள் என்பதை தமிழகத்துக்கு அறிவிக்கிறோம். தோழர்களே, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், தேவை ஏற்பட்டால் உயிரையே பணயம் வைத்து அந்த தோழர்களை, அந்த இளம் தம்பதியினர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்பதை காந்தி அருங்காட்சியகத்திலிருந்து நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம். நாங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன, நாங்கள் ஏன் சாதியோடு உக்கிரமாக மோதுகிறோம்? ஏதோ ஒரு விவரம் புரியாமல் மோதவில்லை. சாதி அநீதியானது, சாதி சமத்துவமற்றது, சாதி பிற்போக்கானது, சாதி மூடநம்பிக்கையில் ஊறி போனது, சாதி மனிதர்களை மேல் கீழ் என்று பிரித்து பிறப்பின் அடிப்படையிலே பாகுபடுத்துகிறது, சாதி ஜனநாயகமற்றது. ஆகவேதான் சாதி ஒழிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவல்ல. இந்திய மண்ணில் சாதி ஒழிக்கப்படும். எத்தனையோ பேர் சாதியை போஷித்தாலும், சாதியை இந்த மண்ணிலே இடதுசாரி இயக்கங்கள் சாதியை வேரோடும் வேரடி மண்ணோடு ஆழ புதைப்போம், அதற்காகத்தான் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இந்த மிகச்சிறந்த அணிவகுப்பை
துவக்கத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய ஒரு முன்னாள் மாநில நிர்வாகி என்கிற செருக்கோடு வாழ்த்துகிறேன் தோழர்களே. நாம் வெல்வோம், நிச்சயமாக வெல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.